ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை உண்ட சிறுவன் கடும் உடல் உபாதையில் துடித்த வீடியோ வெளியான நிலையில் ஸ்மோக்கிங் பிஸ்கட் உண்ண தகுந்ததா, அதில் பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் வாயு மனித உயிர்களை காவு வாங்குகிறதா, பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஸ்மோக் பிஸ்கட்டை தனது குடும்பத்தினருடன் சென்று ஆசை ஆசையாய் வாங்கி உண்ட சிறுவன் கடும் வலியால் துடிதுடித்த வீடியோவை இயக்குநர் மோகன்ஜி வெளியிட்டிருந்தார். பின்னர் அந்த சிறுவன் இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட் அடுத்த புயலை கிளப்பியுள்ளது. ஸ்மோக்கிங் பிஸ்கட் என்பது என்ன? ஒரு சிலிண்டரில் இருந்து திரவ நைட்ரஜன் எடுக்கப்பட்டு அதனை பிஸ்கட்டில் சேர்த்தால் அதிலிருந்து புகை வரும். அதனை அப்படியே வாயில் போட்டுக்கொண்டால் அப்போதும் வாய் மற்றும் மூக்கில் புகை வரும். குழந்தைகளுக்கு ஃபன்னாக தோன்றும் இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட் சென்னை தீவுத்திடல் பொருட்காட்சி, கோவை, திருச்சி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நடக்கும் விழாக்களிலும் விற்கப்படுவதாக தெரிகிறது. திரவ நைட்ரஜனின் பயன்பாடு என்ன? திரவ நிலையில் கிட்டத்தட்ட -196 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் திரவ நைட்ரஜன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டில் பயன்படுத்தப்படுவதே ஆபத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. உணவுப் பொருட்களை உறைய வைக்க 1800களில் இருந்தே உலகம் முழுவதும் திரவ நைட்ரஜன் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குளிர்பானங்கள், இனிப்புகள், ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்டவற்றிலும் உணவு பேக்கேஜிங் தொழில்நுட்பத்திலும் லிக்விட் நைட்ரஜன் உபயோகப்படுத்தப்படும். கோழி, மீன், பால், பால் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், பாஸ்தா, பேக்கரி பொருட்கள் உள்ளிட்டவற்றை குழுமையாக வைத்துக் கொள்ளவும் இது உதவுகிறது. திரவ நைட்ரஜன் ஆபத்தா? உணவுப் பொருட்களை பாதுகாக்க திரவ நைட்ரஜன் எந்த அளவுக்கு நன்மையோ அதே அளவுக்கு ஆபத்தும் நிறைந்தது. அதாவது, திரவ நைட்ரஜன் ஒரு நொடியில் எதையும் உறைய வைக்கும் தன்மை கொண்டிருக்கும் நிலையில் அதன் நீராவி தோல் திசுக்களையும் உறைய வைக்கும் இயல்பு கொண்டது. ஆக அதனை சிறிது விழுங்கினாலும் வயிற்றில் லிக்விட் நைட்ரஜன் எவாபரேஷன் நடந்து கடும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தி மரணத்துக்கே வழிவகுக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உணவு பேக்கேஜிங் துறையில் பயன்படுத்தப்படும் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுவது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குறைந்த அளவில் கவனமாக பயன்படுத்தப்படும் போது திரவ நைட்ரஜனால் எந்த ஆபத்தும் இருக்காது எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். உலக புகழ்பெற்ற மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா சமையல் நிகழ்ச்சியில் உரிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் லிக்விட் நைட்ரஜனை போட்டியாளர்கள் கையாள்வதும் நீதிபதிகள் இந்த உணவுகளை தவிர்ப்பதற்கும் ஆபத்து அச்சமே காரணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக புதிய உணவு வகைகளை சுவைக்கின்றோம் என்ற மக்களின் ஆசையால் உயிரிழப்பு நேர்வதை தவிர்க்க இதுபோன்ற உணவுகள் தடை செய்யப்படுவதே தீர்வாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.